Happy morning, students. சொல்லுங்க. Consider the following set. A equal 10 சில values கொடுத்திருக்காங்க. B some values, C some values. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா state whether it is true or false. இப்போ ஆல்ரெடி belongs to னா என்ன, not belongs to னா என்ன ஆல்ரெடி நம்ம அதை வந்து பார்த்துட்டோம். இப்போ 18 belongs to C, அது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ C பார்க்குறோம். C ல வந்து 18ங்கிற நம்பர் இருக்கா, இருக்கு. அப்போ 18 belongs to C, இது வந்து ட்ரூ. அடுத்தது 6 வந்து நாட் பிலாங்ஸ் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏல 6 இருக்கா, இல்லை. ஆமாம், அவங்களும் நாட் பிலாங்ஸ் டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ட்ரூ. அடுத்தது 14 இஸ் நாட் பிலாங்ஸ் டு சின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, சியில் 14 இருக்குது ஆனால் நாட் பிலாங்ஸ் டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அடுத்தது 10 பிலாங்ஸ் டு பி, ஸோ பியில் வந்து 10 இருக்குது, அப்போ கரெக்டு தான், அப்போ ட்ரூ. 5 பிலாங்ஸ் டு பி, ஸோ பியில் 5 இருக்குதா, இல்லை, ஆனால் பிலாங்ஸ் டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஃபால்ஸ். 0 belongs to B, so B ல 0 இருக்கா, இல்லை. அப்போ இது வந்து ராங், அப்போ ஃபால்ஸ். அடுத்து பாருங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 belongs to what அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 3 நம்பர் எங்கே இருக்குது, ஏல தான் நமக்கு வந்து 3 இருக்குது. அப்போ 3 belongs to நம்ம என்ன போடணும், ஏ. அடுத்தது 14 belongs to what-னு கேட்டிருக்காங்க. ஸோ 14 வந்து சியில் இருக்குது, அதனால 14 belongs to C. அடுத்தது 18-B-ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பியில் 18 இருக்கா, இல்லை, இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நாட் பிலாங்ஸ் டு. அப்போ நாட் பிலாங்ஸ் டு. அடுத்தது 4-B-ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பியில் வந்து 4 இருக்குது, அப்போ நம்ம அதை என்ன சொல்லணும், பிலாங்ஸ் டு. அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.